ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரத்த தானத்தை பற்றி அறிய வேண்டிய தகவல்கள் என்னென்னு பார்க்கலாம். வாங்க கண்டென்ட் போலாம். நான் புவனா, வெல்கம் டு நோக்கோ போக்கோ ஃப்ரெஷ்மைண்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ரத்த தானம் செய்வதற்கான தகுதிகள். ரத்த தானம் செய்பவரின் வயசு 18 நிரம்பியவராகவும் 50 மிகாதவராகவும் இருக்கிறது அவசியம். இரத்த ஹீமோக்ளோபின் அளவு 12 கிராமிற்கு குறையாமலும் 16 கிராமிற்கு மிகாமலும் இருக்கிறது அவசியம். இரத்த தானம் செய்பவரின் எடை 50 கிலோவிற்கு குறையாமல் இருக்க வேண்டுமா? ஆண் பெண் இருபாலரும் இரத்த தானம் செய்ய தகுதியுடையவர்களாம். எந்த ஒரு தொற்று நோய் பாதிப்பும் ஏற்படாதவங்க மட்டும்தான் இரத்த தானம் செய்யணும். கடந்த ஓராண்டுக்குள் எந்த தடுப்பூசி மருந்தும் உபயோகப்படுத்தி இருக்காம இருக்கிறவங்க இரத்த தானம் கண்டிப்பா செய்யலாம். அடுத்ததா, இரத்த தானம் செய்யறதின் நடைமுறைகள் என்னென்னு பார்க்கலாம். மது அருந்தியவங்க இரத்த தானம் செய்ய முடியாது. மது அருந்தியதில் இருந்து 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் இரத்த தானம் செய்ய முடியும். புகைப்பிடிச்சிருந்தா குறைந்தது 1 மணி நேரத்திற்கு பிறகு இரத்த தானம் செய்யலாம். அதனால இரத்த தானம் செய்ய நினைக்கிறவங்க மது அருந்தாம இருக்கணும், புகைப்பிடிக்காமையும் இருக்கணும். இரத்த தானம் செய்யறவங்க நல்லா சாப்பிட்ட பிறகுதான் இரத்த தானம் செய்யணும். போதிய உணவு உறக்கம் இரண்டுமே முக்கியமா இருக்கு. இரத்த தானம் தொடர்ச்சியாக செய்ய விரும்பினா குறைந்தது 4 மாதம் இடைவெளிக்கு பிறகவே இரத்த தானம் செய்யறது நல்லது. இரத்த தானம் செய்தவுடன் கைகளை நன்றாக மடக்கி மேலே உயர்த்தி பிடிக்கிறது ரொம்ப முக்கியம். குறைந்தது 1 மணி நேரத்திற்கு பலுவான பொருட்களை தூக்குவதோ கடினமான வேலையை செய்யவோ கூடாது. அடுத்ததா, இரத்த தானம் செய்யக்கூடாதவங்க யார் யாருன்னு பார்க்கலாம். ஏதாவது நோய் தொற்று ஏற்பட்டிருந்தா அவங்க கண்டிப்பாக இரத்த தானம் செய்யக்கூடவே கூடாது. எய்ட்ஸ் இருக்கிறவங்க, மெகா நோய் இருக்கிறவங்க, நீரிழிவு நோய், இரத்த அழுத்தம், வலிப்பு நோய், இதற்கு முன்பு ஏதாவது அறுவை சிகிச்சை செஞ்சிருந்தா அவங்க கண்டிப்பாக இரத்த தானம் செய்யவே கூடாது. இரத்தம் தானம் செய்வதை தவிர்க்கிறது ரொம்பவே முக்கியம். பெண்கள் மாதவிடா காலத்தில் இரத்த தானம் செய்கிறது தவிர்க்கணும். தாய்மையடைந்த காலம் முதல் மகப்பேறு காலம் வரை இரத்த தானம் பெண்கள் செய்யவே கூடாது. வேறு ஏதாவது குறைபாட்டிற்காக சிகிச்சை பெற்று இருக்கிறவங்க கண்டிப்பாக இரத்த தானம் செய்யவே கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், இரத்த தானத்தை பற்றிய தகவல்களும் யாரெல்லாம் இரத்த தானம் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் லைக் தான் எனக்கு பூஸ்ட் அப். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் என்னோட வீடியோ அடுத்தது என்னன்னு உங்களுக்கு தெரியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.